ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க தான் மறக்காமல் அந்த லைக் மட்டும் தட்டிவிட்டு போயிருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபன் வீடியோஸில் போடலான்னு சொல்லி ஒரு பிளானுங்க. அப்படி தான் ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் போய் வாட்ச் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு இப்போ தாங்க பழகிட்டுக்கிறேங்க, போக போக முடிஞ்சளவுக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சரி காய்ஸ், இன்றைக்கி சரி வள வளர்ந்து பேசாத நான் எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேரளா போகலான்னு சொல்லி பிளானுங்க. 4 வருஷமாக அந்த கோவிட் சுச்சுவேஷன்னால கொஞ்சம் ரிலேட்டடாக பார்க்க முடியலங்க. அதனால் ரிலேஷனை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாங்க. நம்ம எங்கள் அம்மாவோட ரிலேஷன் அங்கே தான் கேரளாவில் இருக்காங்களா, அவங்கள சரி வாட்ச் அவங்கள பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆசைங்க. சரி அதான் ஒரு குட்டி விலாகை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, அது குட்டி விலாகு பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரைனிங் மாதிரிங்க. அதுதான் அப்படியே வாய்க்கு போகலான்னு சொல்லி ஒரு பிளானு. நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். கேரளா பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 o'clock கிளம்பலாம் சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட்டு நைட் ட்ரிப்பு தாங்க. வீடியோ வேறு நல்லா இருக்கான்னு தெரில. பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் நைட் டைம் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேங்க, நைட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேங்க. நல்லா இருக்கான்னு தெரில, நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாங்க கைஸ். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம கேரளாவுக்கு போகிறது வந்து அப்படியே வாகோட கண்டிப்பாக பண்ணுறேங்க. டாட்டா. ஓடே தெரியவே மாட்டேங்கிறேன். நைட் ரைடு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் ரோடு கிளியராக தெரிய மாட்டேங்கிறேங்க. எவ்வளோ விட்டு விட்டு தேடி தேடி போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் வர வண்டிங்களாம் பார்த்தீங்கன்னா மரமும் பூரா ஐபிஎம்மே போட்டு வராங்க. என்ன இங்கே பாருங்க, கேட்குறேன் என்னன்னு தெரிலங்க. ஒரு நைட் ரைடு மேலே ஒரு லவ் அப்படின்னே சொல்லலாம். திக்கு திக்கிட்டு லைட் வண்டி வராரு நினைக்கிறது. தெரியல, கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தம்பியை கூட்டிகிட்டு அப்படியே போயிடலான்ட்டுருக்கேங்க. ஐயோ போயிட்டாங்க. கோயம்புத்தூருக்கு போயிட்டு தம்பியை கூட்டிகிட்டுங்க நம்ம அப்படியே ஜாலியாக கிளம்பிடலாங்க. நமக்கு ஃபோர் ரைடர் வராரு, என்னமோ சொல்லுவாங்க பின்னாடி உட்காந்து வரவங்க, என்னமோ சொல்லுவாங்க. ஃபோர் ரைடர்னா கூட ஒரு பைக்கில் வரவங்க, என்ன சொல்கிறது தெரில. கொடுங்க ஏதோ ஒன்று கூட வராப்பில் தம்பி, ஜாலியாக இருக்குங்க. சேர்ந்து போயிடலாம். என்ன பஸ்ஸுக்காரங்க எப்போதுமே 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவாங்க. இந்த டைம் என்னடானா 80 போயிட்டுருக்காங்க. ஓ இந்த மாதிரி டிரைவர்கள் தாங்க நம்ம இங்கே பார்க்குறோம். டைமிங்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்பீடாக போய் நம்மளை கரெக்டான டைமில் கொண்டு போய் சேர்க்குறவங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஹேண்ட் ஆஃப் போட்டுருவாங்க. வண்டிலே யானை படம் போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே கும்பி படம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி கம்பி கட்டி, ஐயோ யானை ஆய்கிட்டு போயிட போகுதுங்க மேலே. தெரியுதாங்க யானை, கேமரா வேற ஆன்ல இருக்கான்னு தெரியல. நான் பாட்டுக்கு அலோ அலோன்னு கட்டிட்டு இருக்கிறேன். ஆ கேமரா ஆன்ல தான் இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். ஆ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஏய் யானை இங்கே பாரு, ஹாய் ஆம்பளையா எப்பம்பளையா சி ஆனா பெண்ணா யானை இருக்குதானே ஆண் பெண்ணு? ஆமாம்ல, அப்பதான் குட்டி போடுவோம். என்ன திடீர்னு ஸ்பீடு எடுத்தாரு தலைவன்? ஏ யானை போனவங்க பயந்துட்டு இருக்குதுங்க. ஓயோ பின்னாடி வருதுங்க வண்டி. 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. இதை பின்னாடி போகிறப்ப கொஞ்சம் பயமாட்டாங்க இருக்கு. ஐயோ யானை பாவையா வெளிய போயா? ஐயோ ஹாய் காய்ஸ்,
பார்த்தீங்கன்னா 12:20 ஹைட்டு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா கருமத்தாம்பட்டி டோல்கேட்டுன்னு நினைக்கிறேங்க. அது என்ன டோல்கேட்டு பேர் தெரில. மயந்திர பக்கம் வந்தாச்சுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கிலோமீட்டர் வந்து தாண்டி வந்துட்டோங்க. செகண்ட் டோல்கேட்டுங்க, வெற்றிகரமாக வந்து சேர்ந்தாச்சு. பாருங்க ரோட்டில் எடுத்துக்கிறாப்புல. பாட்டு தான் வராரோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். நம்ம வண்டியை பார்த்தோன்னே உரம் கட்டிட்டாரு. எப்பாட்டலங்க நம்ம வண்டியை நம்ம ட்ராக் ஷூட்லாம் வந்து நம்ம ஷூட்லாம் போட்டுட்டு வரோம். போலீஸ்காரங்க பரவாயில்லைங்க, நிப்பாட்டலங்க, அனுப்பிவிட்டாங்க. நிப்பாட்டுற மாதிரி தான் வெளியே வந்தார். நான் கூட நிப்பாட்டிடுவார் தான் நினைக்கிறேன். பட்டினா என்னங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. வண்டி அம்மா பேரில் இருக்குது, என் லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸே இருக்குது. என்ன பயம், இருந்தாலும் அட்டையோட வரோம். அங்கே கோயம்புத்தூர் மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்தாச்சு அம்மா நாருக்காரன் அங்கே வேலை. நான் பாட்டுக்கு பயப்பேன், எதுவும் பேசிக்கிட்டே வந்திருப்பேன். என் மகனும் கூடி சீக்கிரத்தில் இந்த வே யூஸ் பண்ண தேவையில்லாம்னு நினைக்கிறேன். நான் போகிறவங்க இதுன்னா ஏர்போர்ட்டா? மயத்தூர் மாநகராட்சி தங்களுடைய அன்புடன் வரவே இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க கோயம்புத்தூர். கோவை தாங்கே இது அப்படின்னு பாட்டில் இருக்கிற பயங்கரமாக இருக்குங்க. அதே மாதிரி சென்னை கட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். பாருங்க எங்கள் கம்ப்யூட்டர் நம்பர் பேர் என்ன, அது எது கிளிக்கு கிளிக்கு ஹைட்டில் வருது. இப்போ ஒர்க் நடந்துட்டுருக்கா? ஐயோ சேஃப்டியாக போகணுங்க, வேலை வேறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விழுந்துருச்சுனா ஐயோ ஐயோ, அது வேறு பயம் வந்து. பாருங்க இப்படி தான் ஏற்றுறாங்களா? இது எப்படிங்க வண்டி தாங்குது, எவ்வளோ வெயிட்டாக இருக்குல்ல? இந்த ஒத்த வண்டி தூக்கிட்டு வர்றது தான் நம்ம வர எல்லா வெயிட்டும் தூக்குதா? ஐயோ அம்மா தர முடியலையே, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நம்ம நான் தான் வழியில் விடுவேன்னு நான் நம்பிட்டேன். ரோடே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. என்னது போர் மிஷினா நல்லா இருக்குது. லைட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. தப்பா சொல்லக்கூடாதுல்ல. வந்தாச்சு. இதுதான் எங்க சொத்து, கோயம்புத்தூர்டா, கோயம்புத்தூர்டா. அவ்வளோதாங்க, நீ அப்படியே போக போக தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே லாக் கண்டியூ பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் இடையில யாராவது பார்த்துருந்தாலும் சரிங்க, புதுசாக பார்க்குறவங்க வந்தால் சார் சப்போர்ட் பண்ணிடுங்க. ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என்ன இது யாரை கடத்துறாங்களா? ஓஹோ இப்படி தான் கார் என்ன நடு ரோட்டில் இறக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஒரு கார் தெரியலம்மா, இவ்வளோ பெரிய வண்டியில் கொண்டு வராங்க. நம்ம வண்டியில் எப்படி கொண்டு வந்துருப்பாங்க சீராலாம்? இதே மாதிரி தாங்க எதிர ஒரு கூட உள்ள போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. சரி ஓகே காய்ஸ், கேரளா பார்டருக்கு போயிட்டு நம்ம விளாக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. கேமராவில் ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குங்களா, அதனால் விளாக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? அதனால தாங்க. சரி ஓகே காய்ஸ், பை பை, டாடா, சி யூ, டேக் கேர். இப்பாடா இப்படியே வெற்றிகரமாக நம்ம தம்பி ரூமுக்கு வந்தாச்சுங்க. என்ன இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேங்க, அதை பார்த்து நீங்கள் வீக்க போகிறீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஏதோ தெரிகிறாங்களா தூரத்தில், அவன் தாங்க நம்ம தம்பி. இந்த சீராக கடுத்து அவளை அந்த தம்பி அந்த தம்பியில் தான் மினிமல் பிளாக் பண்ண போகிறாங்க. சரி வாங்க தம்பிக்கு கால் பண்ணிவிட்டு வர சொல்லிட்டுங்க, நம்ம அப்படியே ஜாலியாக கிளம்பலாங்க. ஹலோ, பார்த்தீங்கன்னா எத்தனாவது டோல்கேட்டு தெரியலையே, 3வது டோல்கேட்டுன்னு நினைக்கிறேங்க. அது எந்த வழியில் போகிறது தெரியலையே. ஓ வீட் பேக்கரி வச்சுருக்க போகிறாங்க. போகிற பக்கம் பார்த்தா டூ வீலருக்கும் காசு கட்டுற மாதிரி வச்சுருக்க போகிறேன். இவர் வேறு கம்ம ஓட்டு ஓட்டுறாருங்க, பார்த்தா பயமாக இருக்குது. தமிழ்நாடு வந்துச்சானா? வாங்க ஹோட்டலுக்கு போடலாமா, 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 போட்டோம்னா நினைக்கிறேன். போடுவோம். இங்கே ரோடு ஸ்ட்ரைட்டாக போகும், ஸ்ட்ரைட்டாக போகும், ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க காய்ஸ் போவோம்.
இல்ல ஸ்பீட் பிரேக்கருக்கு எது வச்சிருந்தானுங்கண்ணா, இவங்களை நம்ப முடியாது. எதிராக ரைட்டு இது புசுக்குன்னு எவனோ ஒருத்தர் ஸ்பீடாக வந்துட்டானு வைங்க, ரொம்ப போயிடும் பாரு. பைத்தியக்காரன் நடுவில் நம்ம போயிட்டு வரான், துடிகார நாயாக இருப்போம் போல. இது கூட திட்டம் வேண்டா போவோம், பையன் குழந்தை போட்டுருவோம். கேரளா போலீஸோ சிக்கி 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 போயிட்டு போகிறோம். பஸ்ஸுக்கான ஏறி வா, ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. லைட்டை போட்டாட்டான். ஆ சேலம் முடியாது, 54. என்னங்க வரிசையாக டோல்கேட் டோல்கேட்டை வச்சுருக்கிறாங்க? எத்தனை டோல் யானை யானை அணிக்கிறது இல்லை. ஏ வரும்போது யானை பார்த்தையா வண்டியில் திறக்க மாட்டாங்களா? கேட்ட அந்த சந்தில் விட்டு போயிட வேண்டிதான், இந்த கேப்பில் விட்டுற வேண்டிதான். இதோட எத்தனை டோல் கேட்டு? 1, 2, 3, 4, 5th டோல் கேட்டா? ஃபர்ஸ்ட் டோல் அந்த நடுவில் ஒரு டோல் கேட்டு வந்து மிஸ் பண்ணிட்டோம். அம்மா அப்போ அந்த லாரியை பார்த்துருக்கணுமே, உரசர மாதிரி போச்சு. இந்த பக்கம்லாம் ஓட்டாக கிடைக்க முடியாதுங்க, நம்ம லெஃப்டே போயிடுவோம். எந்த ரோடு? இதே ரோடு தாண்டா, இதே ரோடு தான். ஆ போற போக்க எல்லா பக்கமும் லைட்டா போட்டு வச்சிருக்காங்க, இருக்கு. மழை வேற லைட்டாக தோறுதுங்க, செமையாக இருக்குல்ல. கேன்சேலங்க செமையாக இருக்குது ரோடு, லைஃப்பில் மறக்க முடியாத ரோடாக இருக்கும்னாங்க. எவ்வளோ இன்னும் நல்ல ரோடுங்கெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிற தெரியல. பார்க்கணும் என்னது ஆப்போசிட்டில் வண்டி வர மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி லாரியில் வந்த மாதிரியே இருக்கு, செம்மையா இருக்குல்ல. சர்வீஸ் ரோடு எட்டா? ஓ அங்கேயா? அங்கே கார்னரு, நமக்கு கார்னர் மலைக்கு ஆகாதுங்க. சிக்கி சிக்கி சிக்கிறது நம்ம ஊரே கார்னர் நிறைந்த ஊர் தான். வேற லெவலாக இருக்கு. அதான் இந்த ஊர்லேயே இருந்துடலாமோ. ஆனால் என்னங்க திரும்புகிற மக்களை ஃபைன் போட்டு தள்ளிடுறாங்களாம். அதான் 70 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனால் ஃபைனை போட்டுடுறாங்களாமோ. அதான் பயமாக இருக்கு. ஆமாம், அவங்களா தானாக ஃபைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எழுதணும் சொல்லி பயம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வாகில் பார்த்துருக்கீங்க, என்னங்க அதுக்குள்ள கருகமுனாயிடுச்சு. ஓ இந்த பாலம் மாதிரி பயங்கரமாக இருக்குது பாரு. கேரளானா கேரளா தாங்க, வேற லெவலு. என்ன மழை தான் பெய்கிற மாதிரி இருக்குதுல்ல, மழை பெய்யுது, சரியான மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, மலையில் மாட்டிக்கிட்டோமோ. அம்மா அம்மா ராசா, மலையில் மாட்டிக்கிட்டோம். ஓச்சா என்ன பண்ணலாம், மழை வர வருது, கீழே போகணும்னு நினைக்கிற. சரி, ஏதாவது பெட்ரோல் என்ன, மழை வேறு பெய்யுது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாமா? பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் பங்க்கா அது ஏடிஎம் ஷோரூமுங்க. நம்ம வண்டி வரங்க முன்னாடி சொன்ன மாதிரியே நிற்கிதுங்க, நம்ம வண்டி வேறு லெவலுங்க. ஒரு நாள் வாங்குகிறோம், இப்போ எப்படி போகிறது? ஐயோ கீழே வளர்த்து. சரி வாங்க, அப்படியே போவோம். என்ன சொல்கிற, போயிடலாமா? ஆ வலி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியலையே. ஆனால் ராஸ்கல் பிடிச்ச மலையே, கூகுள் கிட்ட சதப்புதுன்னு பார்த்தா வானிலையும் சதப்பு. ஆனால் இது ஒரு வியூ நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு படத்தில் இந்த மாதிரி இது பார்த்தேன்,
மலையில படத்துல தான். ஓலக்காடு ரைட்ல போவோம், நம்ம நேரா போனோம். ஏய் ஸ்பீட் பிரேக்கர் அடரா தம்பி, பிரேக்கர் வந்துட்டோம். நம்ம ஒரு மாதிரியே குளிர் அடிக்குதுங்க, மழை பெஞ்சிருக்குல்ல. வாவ், டைட்டா போக வேண்டியதான். கேரளத்துல எந்த ஸ்பெஷலு? நான் தான் ஸ்பெஷலு கேரளாக்கு. சொட்டர் இல்லையா? தண்ணியா இருக்கு போலயே. நமக்கும் இந்த தண்ணிக்கு ஆகவே ஆகாதுங்க, ஸ்லோ பண்ணி போயிடலாம். என்னாச்சு வண்டி? தண்ணி இல்லடா, இது மாதிரி இந்த பாலைவனத்தில் ரொம்ப தூரம் அந்த மாதிரி. அது வந்துங்க பாலைவனத்தில் தூரத்துலேருந்து பார்த்தா தண்ணி தெரிகிற மாதிரி மழை பெஞ்சிருக்கனால நம்ம எங்கே பார்த்தாலும் தண்ணி தெரிய வண்டி வரல. பார்த்தீங்கன்னா கேரளாவில் புதுசாக ட்ரெண்ட் நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு அந்த இடத்த பார்க்க போகிறீங்களோ? ஓகே, இது என்னது, இது காரார் வரையும் போறையே என்னன்னு தெரியல. இண்டிகேட்டரை போட்டு போவோம். வர வந்து ஸ்பீடாக வந்துட போகிறான். என்னங்க இது கீழே இறக்கி விட்டான். சரி வாங்க போவோம். நல்ல வேலை முன்னாடியே பார்த்துங்க. மனுஷன் தான்டா. அப்படியாவா? ஓகே ஜி, ஓகே ஜி, பி கூல். நல்ல வேலை ஒரு நல்ல மனுஷனை நிப்பாட்டி வச்சா. இங்கே வெளியா சென்னையில் படத்தில் ஷூட்டிங்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா? ராகுலு காரு போய் விழுகும் பார்த்தியா, நடுவில் குழி இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி நம்ம சொல்ல போயிருப்போம். அப்போ குகைக்குள்ளே போகிறது இல்லையா? நாங்கள் மேலே ரோடு சூப்பராக இருக்குங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு என்னது வெள்ளை கலர் சின்ன முடிச்ச மாதிரி ரோட்டில் ஆனால் வழிகட்டு விட்டானா? என்ன இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அம்மா செம்ம மழை. வியூ நல்லா இருக்கு பார்க்குறக்கு. பட் சரியான மழை மூஞ்சியில் மூஞ்சியில் துரு துருன்னு அடிக்குதுங்க. அட்டகாசமாக இருக்கு. இங்கே தான் ஒரு டைம் டீ பணம் வாங்குறக்காண்டி நீ பண்ணணும்னு நினைக்கிறேன். எத்தனை டோல்கேட்டு? 6வது 7வதா? 7வது டோல்கேட்டுன்னு நினைக்கிறேங்க. வெற்றிகரமாக 7வது டோல்கேட். அடுத்து குகைக்குள்ளே தான் போகிற போகிறேன் நினைக்கிறேங்க. அந்த குகையை தான் இன்னும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டுருக்குறேன். எங்கே எங்கே அது எங்கே அது சரியான மலைங்க. அதுதான் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டேன். இல்லைம்மா யாராவது டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகிப்போச்சு. பெட்ரோலு ஃபுல்லாக தான் இருக்கான். இப்போ தான் கொஞ்சம் பெட்ரோல் ஃபுல் பண்ணோம். எவ்வளோ ஆச்சு பெட்ரோலுக்கு? 430 ரூபா நம்ம ஆச்சுங்க. தேங்க்ஸ்க்கு வெற்றிகரமாக வந்து சேர்ந்தாச்சு. ஊருக்குல ரோட்லலாம் ஃபஸ்ட்லாம் ஆசையாக இருக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போகணுன்னு. ஐயோ ஏதில் போகணுமா? ஏ என்னடா ஆரம்பமே வலிக்குது. இதுதான் ரோடு என்னங்க? ரோடெலாம் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லைங்க. வலிச்சு விட்ருமோன்னு தான் பையங்க, வேற எதுவும் இல்லை. போய் ஆகணும் அந்த ரோட்டில். அவசரப்பட்டு இந்த ரோட்டில் வந்துட்டோமோ இந்த மாதிரி லெஃப்ட் பண்ணுது. இதுக்குள்ள கால் வச்சா முடிஞ்சு. அண்ணாவா இழுத்து விட்றாத.
கல்லு மாதிரி தான் இருக்குது, கல்லு மாதிரி தான் ரெகுலராக வர மாதிரி தான் தெரியுங்க அந்த ரோடு. பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துருக்கேன். லைட் எரியலையா? அப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன் தான் போயிச்சு லூசு பையில உனக்கு காதி கேட்கல, நான் என்ன பண்ணுறது பா, ரொம்ப நாள் கழிச்சு வரவே இங்கே இருக்கு வளைவு. எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்கோம் யாரும் கிட்ட குடி அம்ம எத்தனை நாள் கழிச்சு விட என்ன சே மலையில வச்சுக்கிறனா நாய் வேற வாழாட்டிட்டு வருது. பல வருஷம் பழகின மாதிரி, 10 வருஷம் பழகின மாதிரி, அப்ப கழிய அப்படின்ற மாதிரி வாழாட்டிட்டு வரான். கம்பியில் மோதிருப்பையா கொஞ்சம் விட்டுருந்தா என்ன, இந்த வீடு பக்கமாக வந்துச்சு ரோட்டுக்கு. இப்போ அது வேற வீடா? எனக்கு தெரியாது. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஒரு வழியாக மலையில் நினைஞ்சி தொப்பையாக வந்து சேர்ந்தாச்சு. சரி ஆய்ஸ், போயிட்டு ஒரு நல்ல ஒரு சூடாக ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே நாங்கள் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுங்க. அப்புறம் நாளைக்கு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. பை காய்ஸ், தேங்க்யூ காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுவேங்க, டைம் தெரில. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வாட்ச் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.